தேவாரம் என்னும் தேனாற்றங்கரையில் நாம் இன்னும் திகைத்து நின்று கொண்டேதான் இருக்கிறோம். அந்த திகைப்புக்கு திருநாவுக்கரசர் மட்டுமல்ல, இன்னும் இரண்டு முக்கியமான காரணங்கள் உண்டு. ஒன்று பேராசிரியர் மா வைத்தியலிங்கன் அவர்கள், இன்னொன்று டாக்டர் சுந்தர் அவர்கள். இருவரையும் உங்கள் சார்பில் வணங்கி வரவேற்று இப்பொழுது ஆற்றங்கரையின் அடுத்த அடி எடுத்து வைப்போம். திருவையார் சிந்திப்பரியன, சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன, முக்தி கொடுப்பன, மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன, பாம்பு சுற்றி அந்தி பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே. என்ன பாட்டு, கொஞ்சி கொஞ்சி தள்ளி இருக்கிறாங்க. சிந்திப்பரியன சொல்லுங்க ஐயா. சிந்திப்பரியன சிறந்து சிந்திப்பவர் சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன, முக்தி கொடு. அதாவது வாயினாலே தான் எல்லா சாஸ்திரங்களும் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். அதை வந்து கேட்கணும், கேட்ட பின்னால் ஆராயணும். கேட்டல் அதில் சந்தேகம் வர கேட்டல், கேட்டல் தெளிதல், சிந்தித்தல்னு ஒன்று இருக்கு. அடுத்தது நிஷ்டை, நிட்டை கூடல். இந்த நாளையும் சாதகன் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் வலியுறுத்துகிறது. சரி, அதனாலேயும் முடியாது பாங்கிறாரு. சிந்திப்பவர்க்கு மனசில் அது வைத்திருப்பவர்களுக்கு செந்தேன் முந்தி பொழிவன. இந்த செந்தேன் என்பது என்னன்னு கேட்டால், யோக நிலையிலே ஒருவர் பெறுகிற அனுபவம். மூலாதாரத்தில் ஒரு அக்னி இருக்கிறது, மூலாக்னின்னு சொல்லுவோம். அந்த மூலாக்னியை பிராணாயாம பயிற்சியினாலே மேல் எழுப்புறது. மேல் அப்படி எழுப்பினா நடுநாடி வழியாக மேலே போகும். இந்த மூலப்பகுதிக்கு தான் சந்திரமண்டலம்னு பேர். இந்த சந்திரமண்டலத்தை இந்த வெப்பம் வந்துச்சு அப்படியே தாக்கும், அதை வாட்டும். இதை இந்த மூளையை சந்திரமண்டலம்னு சொல்கிறது, இந்த சுஷ்முனா நாடி வழியாக மேலே போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது கடந்து போகிற இடம் ஆறு சக்கரங்கள். சக்கரம்னா ஒன்றும் இல்லை, ஆறு முக்கியமான வைட்டல் பாயிண்ட்ஸ்ம்பாங்க அவங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அணிபூரகம், அநாகதம், விஷப்தி, ஆக்ஞா, இது பிரம்மரந்திரம். இந்த பகுதியே அது அந்த சூடு வெதுப்போம், அதுதான் குண்டலிங்கம்பாங்க. அந்த குண்டலிங்கன்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்குறது பயமாக இருக்கும். இந்த சூடு தாங்க, அது வெதிப்பினா அது அப்படியே மெல்ல மெல்ல வெந்து வெந்து அப்படியே ஒரு ரசத்தை பொழியும். அது உள்ளுக்குள்ளாலே இறங்கும், அதை நாக்க மடித்து வெளியில் கொண்டு வராமல் உள்ளே விழுக்கணும். தினைத்தனை உள்ள அது ஒரு பூவியினில் தேன் உண்ணாதே, நினைத்தரும் காண்தரும் பேசுந்தரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள் நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு. அந்த பெருகின்ற இனிமை இருக்கு பாருங்க, அதுக்குத்தான் ஆனந்த தாண்டவம். குனிப்பு உடையானுக்கே சென்று ஊதாய் கொத்தும்பி அப்படிம்பாரு மாணிக்க வாசகர். இது சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன. அந்த தேன் உள்ள போச்சுன்னு சொன்ன நம்முடைய நரம்பு மண்டலம் அனைத்தையும் அது வியாபித்து தேனில் இட்ட பேரிச்சம்பழம் மாதிரி அப்படியே ஊறி இந்த உடம்பு வந்து வலிமை பெறும். இது யோகத்தினை, இது யோகத்தில் இது ஒரு வகை. சரி, அது எத்தனையோ ஆயிரம் வகை இருக்குது, இது ஒரு வகை. சரி, அதுதான் முக்கியமான வகை கூட. அதை தான் இங்கே சொல்கிறார், சிந்திப்பவர்க்கு யோக பயிற்சி மூலமாக சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன, மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன. பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன, பந்தித்துனா கட்டுதல் அர்த்தம், பந்துதல்னா கட்டுறது தமிழ் சொல் தான். பந் சம்ஸ்கிருதத்துலேயும் வரும் பந்தம். ஆமாம், பந்தம் பந்துக்கள். நம்ம போட்டு வாழ்றவனே எல்லாம் பந்துக்கள்னு சொல்லுவோம். பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன. பழவினை அப்படின்னா சஞ்சிதம்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்தில். ஒன்றும் இல்லை, ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த ஒரு ஸ்டாக்கு, அதிலேருந்து தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். இந்த அனுபவிக்கிறது பூரா பிராரப்தம்னு பேர்.
அதிலேருந்து எடுத்து அனுபவிக்கிறோம். இனிமே நம்ம செய்ய போகிறதுக்கு பாருங்க காத்துக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு ஆகாமியம்னு பேர். இந்த பழவினையை முதல்ல காலி பண்ணணும். இந்த அடுத்தாப்புல ஒரு வினை பிராரப்தம் அனுபவித்தே தீரும். அனுபவிச்சு தான் தீர்க்கணும்னா அப்புறம் கடவுள் என்னத்துக்குன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? நம்ம தான் அனுபவிக்கிறோம், அப்புறம் என்ன கடவுளை வேண்டும்? சர்த்தா இப்போ அனுபவிச்சா வியாதி இருக்கும், உடம்ப வருத்தம் தான் வருத்தம். போய் இன்னும் சுந்தர் டாக்டர்கிட்ட கேட்டால் மருந்து கொடுப்பார், அது அதனுடைய இதை குறைப்பார். அந்த அதுக்கு என்ன சொல்கிறது, அதனுடைய பலத்தை குறைப்பார். குறைஞ்ச பட்சம் வேதனை இல்லாமல் காப்பாற்றுவார். கடவுள் நமக்கு வசதியை கொடுப்பாராம். பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் லட்சக்கணக்கெல்லாம் செலவு பண்ணிவிட்டு இல்லை சார், 4 லட்சம் செலவாச்சு. அருமையான விளக்கம் ஐயா. 4 லட்சம் செலவாச்சும்மா. ஆக அனுபவிக்கிறத அனுபவிக்க தான் செய்வான், ஆனால் வசதியோட கொடுப்பான் தாங்கிறதுக்கு இல்லையா. அதை செய்யாதவனுக்கு அந்த வசதி கிடைக்காது, அவ்வளோதான். எது வேணும்னு கேட்குறாரு. முன் பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து. பாம்பும் இருக்கு பிறையும் இருக்கு, ரெண்டுக்கும் பகை தெரியுமா? சந்திரனை எப்போ விழுங்குவோம்னு ராகு பாம்பு காத்துக்கிட்டே இருக்கு இல்லையா? பாம்புக்கும் பகையும், இந்த ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சிருக்கார். அதனால கடவுள் இடத்துல பகை இல்லை, நாம காட்டுகிற பகைக்கு அங்கே வேலை இல்லை. அப்படி இருக்குமானால் அவரை பார்க்க முடியாது. மதங்களினாலேயோ இனங்களினாலேயோ வர்க்க பேதம் ஜாதி பேதம் அந்த பேதம் இந்த பேதம் ஒன்றுனாலேயும் கடவுளை அடைய முடியாது. அதர்கிட்ட போயிட்டால் இதெல்லாம் இருக்காது. இந்த அருமையான பாடல் வந்து கல்யாணி ராகத்தில் அமைஞ்சிருக்கையா. எப்படி ஆரம்பிக்கிறது இந்த பாட்டு? சிந்திப்பரியன. அதே போல ஒரு நம்ம கண்ணதாசன் பாட்டும் இருக்கு, சிந்தனை செய் மனமே செய்தால் திவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே. அதுலயும் திவினையை சொல்றாரு. அதனாலதான் தோணித்து வந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன சிந்திப்பவர்க்கு சிறந்து சாந்தேன் சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து சாந்தேன் முந்தி பொழிவன அடித்தலமே
ஐயார் அடித்தலமே ஐயார் உங்களோட திருச்சத்தி முற்றம் போலான்னு இருக்கேன். அது கும்பகோணத்து பக்கத்துல தாராசுரம் கும்பகோணத்து எல்லையில இருக்கு. அங்க இருந்து ஒரு நடையிலையும் போகலாம், நிறைய பேருந்துகள் இருக்கு. சத்தியமுத்தம் பட்டீச்சரம் ரெண்டும் பழைய சோழர் தலைநகரமாகிய பழையாறையினுடைய ஒவ்வொரு பகுதி. அருமை அருமை. இந்த ஒன்றினுடைய தெற்கு வீதி, இன்னொன்றினுடைய வடக்கு வீதி, பட்டீச்சரமும் சத்தியமுத்தமும் ரெண்டையும் நம்ம ஒரே நாளில் வணங்கலாம். அவ்வளவு அழகான தலங்கள், வீதி ஒன்றா இருக்கும். அது அப்படி ஒரு ஆச்சரியமான இடம் பார்க்க முடியாது. சத்தியமுற்றம் அது பழைய 2000 வருஷத்து ஊர். அது சத்தியமுற்ற புலவர்னு ஒருத்தர் இருந்தார், நாராய் நாராய் செங்கால் நாராயின்னு ரொம்ப பழமையான பாட்டு ஒன்று உண்டு. அந்த அதில் சொல்லப்படுகிற குளம் கூட இன்னைக்கு இருக்கு. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தங்கி இருந்து பாடம் சொன்ன இடம் பட்டீச்சரம். இந்த சத்தியமுத்தத்தில் உள்ள ஒரு பெருமை என்னன்னு கேட்டா, ஆனி மாதம் முதல் தேதி அங்க ஒரு திருவிழா கொண்டாடப்படும். சம்பந்த சுவாமி பெரிய முத்து பல்லக்கில் வருவார், கண்கொள்ளா காட்சியா இருக்கும். சம்பந்த சுவாமி இதுல கொஞ்ச நேரம் இங்க தங்கியிருப்பார். இந்த இடத்துல முத்துப்பந்தல் பட்டீச்சரத்துலேருந்து வரும் சுவாமிக்கு, பல்லக்கிலேருந்து இறங்கி இங்கே இருப்பார். அதை பார்க்கறதே ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்கும். அப்போ எல்லா நாதஸ்வரக்காரர்கள் பல பேர் கூடி ஒத்தார் போல அந்த பட்டீச்சரத்து பதிகத்தை வாசிப்பார்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்புறம் அங்கேருந்து இரவு முத்துப்பந்தல் காட்சி, பட்டீச்சரத்துக்கு போவார் சம்மத பெருமான். இப்படி ஒரு அழகான ஒரு கும்பகோணத்துலேருந்து டவுன் பஸ்ஸில் போகிறேன். எந்த பதிகம் இது? இப்போ பார்த்தீங்கன்னா, கோவாய் முழுகி அடுத்திரல் கூற்றங் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடி என் மேல் பொறித்துவை. அதில் அதில் சொல்லுங்க, குமைப்பதுன்னா என்ன சொல்லுங்களேன்? போட்டு மிதிக்கிறது. போட்டு மிதிக்கிறது. மிதிக்கிறதுன்னு சொன்னால் சும்மா மிதி இல்லை, ஆசத்தீர மிதிக்கிறதுக்கு பேர் குமைத்து குமைத்தல். யமன் வந்து அப்படி நம்மளை மிதி 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 மிதின்னு மிதிப்பான். அவஸ்தை தாங்காதுன்னு அர்த்தம், மரணாவஸ்தை. பட்டுன்னு போயிட்டு அதுவும் யமன் தான். இப்படி இல்லை, குமைத்தல். அதுலேருந்து என்னை காப்பாற்றுப்பா. எப்படி? பூவார் அடிச்சுவடி என் மேல் பொறித்துவை, போக விடில். அப்படி நீ உன் பாதத்தை என் தலையில் வைக்கவில்லை என்றால் மூவா முழுப்பழி மூடுங்கண்டா, உனக்கு முழு பழி வந்து சேருன்றார் இறைவன். உன்னுடைய பொற்பாதத்தை என் தலையிலே வைத்து, அதுவும் இந்த யமன் வந்து குமைப்பதற்கு மிதி மிதி என்று மிதிப்பதற்கு முன்னால் அந்த பாதத்தை வைக்கவில்லை என்றால் மூவா முழுப்பழி மூடுங்கண்டாய் முழங்கும் தளர் கை தேவா. ஆஹா, தழல் கேட்டிருக்கோம், கை கேட்டிருக்கோம், முழங்கும் தளர்கைன்னு ஒரு பற்றி எரிகிறது. தீ சத்தம் போடுதான். முழங்கும் தளர்க்கை தேவா திருச்சத்தி முற்றத்து உரையும் யாரு? சிவக்கொழுந்தேங்கிறார். அதில் ஒரு சின்ன செய்தி, இந்த சிவலிங்கம் என்பதற்கு நேரான சொல் கொழுந்து என்பது. அதனால திருமல கொழுந்து, சிவக்கொழுந்து, மலைக்கொழுந்து முதலான பெயர்களை ஸ்தலங்களில் பார்க்கலாம். அங்கே சிவக்கொழுந்தர் அப்படின்னு சுவாமிக்கு பேர். அந்த ஜுவாலைக்கு பேர் கொழுந்து. அந்த ஜுவாலைத்தான் நாம தீண்டி வழிபட முடியாது, பூச்சூட்ட முடியாது, ஆடை அணிவிக்க முடியாது, மலர்களால் அலங்காரம் பண்ண முடியாது. ஆகையினால பிற்காலத்தில் அதை தூண் போல நிறுத்தி சிவலிங்கமாக்கி இருக்கிறார்கள். அதனால முழங்கும் தளர்க்கை தேவா திருச்சத்தி முற்றத்துறையும் சிவக்குழந்தேன்னு கேட்கிறார். நல்லூருக்கு வா, அங்கே இதை தரேன்னு சுவாமி அனுப்பிச்சு விட்டார். அப்போ திருநல்லூரில் கிடைச்சது இந்த பாத தீட்சை.
அப்பதான் சொல்றார், இனமலர்கள் போது அவிழ்ந்து, மலர்கள் போது அவிழ்ந்து மது வாய்ப்பில்கி தேன் அப்படியே சொட்டி நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார். ஜெலி 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 ஜெலுன்னு இருந்ததா அவருக்கு. அதை அங்கே சொல்றார். திருச்சத்தி முற்றத்தில் கேட்ட அந்த வேண்டுகோள் நல்லூரியில் பக்கத்தில் தான் இருக்கு, அதுவும் அது நிறைவேற்றப்பட்டது. அருமையான இந்த பாடல் கேதார கௌடர் ராகத்தில் நம்முடைய சத்குரு ஓதுவார் பாட கேட்போமா? கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை அடுதிரர் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை பழிமூடும் கண்டாய் முழங்கும் தளர்க்கை தேவா கோவாய் முடுகி அடுதிரர் கூற்றம் குமைப்பதன் முன் என்மேல் பொறித்துவை போக விடின் முழங்கும் தளர்க்கை தேவா திருச்சத்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே முழங்கும் தளர்க்கை தேவா சத்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே முழுப்பழி மூடும் கண்டாய்
முழங்கும் தழற்கை தேவா திருச்சத்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே இப்போ நம்ம திருவேட்களம் என்கின்ற ஒரு திருத்தலத்தில் இருக்கும் திருவேட்களம் இங்கே இந்த அருமையான ஒரு பாட்டு நன்று நாள்தோறும் நம் வினை போயரும் நன்று நாள்தோறும் நம் வினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீர் திருவேட்களத்து உள்ளுரை துன்று பொற்சொடை நெருங்கிய பொற்சொடை துன்று பொற்சொடையானை தொழுமினேங்கிறார் ஐயா என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம்னு போது திருஞான சம்பந்தர் நினைவு கூறார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்ன்ற சொல்லப்படாது சொல்லப்படாது பாவத்தின் சம்பளம்னு சில பேர் சொல்லுவார்கள் அது இல்ல புண்ணிய பிறவி வாய்த்தது நந்தமக்கு ஒரு பிறவி மதித்திடுமின் இந்த போற்றுங்கள்ங்கிறார் நாதுக்கரசர் அதனால புண்ணிய வசமாக இந்த பிறவி கிடைச்சது வேற விதமாக கிடைக்கலையே புழுவாக பாம்பாக பள்ளியாக பூரானாக நம்ம பிறக்கலையே அரிதறிது மனிதராய் பிறத்தல் அது பிறத்தல் அரிது அதனால நல்ல பிறவி அதை செய்யுங்க அப்ப நாள்தோறும் நன்றே விளையும் ஆமா நன்று நாள்தோறும் நம் வினை நம் வினை போயாரு தனி ஆமா என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீர் திருவேட்களத்துள்ளரை துன்று பொற்றடையானை தொழுபினே திருவேட்களம் கிட்டத்தானே அண்ணாமலை யூனிவர்சிட்டி போஸ்ட் ஆபீஸ் பக்கம் தானே அப்படிங்கிற திருச்சிற்றம்பலம் நன்று நாள் தோறும் நம்பினை போயரும் நன்று நாள் தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் நன்று நாள் தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீர்த்து சென்று நீதிரு வெட்கட துள்ளூரை துன்று போர்ச்சடையானை துன்று போர்ச்சடையானை தோழுமினே துன்று போர்ச்சடையானை தோழுமினே வெட்கடத்துறை வெட்கடத்துறை வேதியம் எம்பீரை வெட்கடத்துறை வேதியம் எம்பீரை ஆக்கள் ஏறுவர் ஆனஞ்சும் ஆடுவர் ஆக்கள் ஏறுவர் ஆனஞ்சும் ஆடுவர் பூக்கள் கொண்டரம் பூக்கள் கொண்டரம் பூக்கள் கொண்டரம் பூக்கள் கொண்டரம் பொன்னடி போற்றி நான் பூக்கள் கொண்டரம் பொன்னடி போற்றி நான் பூக்கள் கொண்டரம் பூக்கள் கொண்டரம்
பொன்னடி போற்றி நான் காப்ப நன்மை காப்ப நன்மை கரைமிட தண்ணதே காப்ப நன்மை கரைமிட தண்ணதே காப்ப நன்மை கரைமிட தண்ணதே நன்று நாள் தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் நன்று நாள் தோறும் நம்பினை போயரும் அளவில் இந்த அமர்வை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.